வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் மீதம் இருக்கிற இட்லியை வச்சு பொடி இட்லி செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க. இட்லியை, நாலு இட்லி இருந்தது, அதை சின்ன சின்னதாக கத்தியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை இட்லி இருக்கோ உங்கள் வீட்டில் அதை எடுத்துக்கோங்க. இட்லியாக கொடுத்தா பிள்ளைங்க சமயத்தில் சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு வாணலி ஒன்று வச்சு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காஞ்சோடனே ஒவ்வொரு துண்டாக அதில் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு மூணு பூண்டு, அதை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதையும் ஆயில் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறிக்கலாம். நம்ம பொறிச்சு வச்சிருந்த இட்லியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இது காலையில் சுட்ட இட்லி, அது வீணாக தான் போகும். அது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் நான். நீங்கள் எல்லாம் இட்லி மிச்சம் இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா இட்லியில் படுற மாதிரி நல்லா பிசறிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச இட்லி பொடி, ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அது மேலே தூவிக்கலாம். நீங்கள் வீட்டில் இட்லி பொடி வச்சுருப்பீங்க, அதை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பொடியெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.